உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சத்தமிடுபவர்கள் கடந்த காலத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆட்சிக்காலம் நீடிக்கப்பட்டு ஆளுநரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதனை மறந்துவிட்டீர்களா என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கேள்வி எழுப்பினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தெளிவுபடுத்தும் செய்தியாளர் சந்திப்பு இன்று வியாழக்கிழமை தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் இந்த அரசாங்கம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்திருந்தது ஆனாலும் எல்லை நிர்ணயம் தொடர்பில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என ஜனாதிபதி கூறினார் அத்துடன் எல்லோருக்கும் சாதாரணமாகும் வகையில் எல்லை நிர்ணயம் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதனால் எல்லை நிர்ணய குழுவிற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனையுடன் நாடாளுமன்றின் சகலரையும் பிரதிநித்துவடுத்தும் வகையில் அசோக் பீரிசை தலைவராக நியமித்தேன் அவர் எல்லை நிர்ணயம் தொடர்பில் இன்னும் கால அவகாசத்தினை கோரினார் அதற்கமைய ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி காலத்தினை மேலும் ஆறு மாத காலமாக நீடித்தார் இந்நிலையில் சட்டம் ஜனநாயகம் குறித்து பேசுவோர் எனக்கு சவால் விடுவிப்போர் ஒன்றை சிந்திக்க வேண்டும் கடந்த கால அரசாங்கமும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கால எல்லையை நீடித்து ஆளுநரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது இவ்வாறான ஒரு நிலையில் வெறுமனே வாதமிட்டு பயனில்லை எனவே இந்த அரசாங்கம் ஏன் இவ்வாறு செய்கின்றது எதற்காக செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் මේ චන්ද මාස් ජූනි මාස වෙනකං අර සභාවි සිතුනක් දීර්ග කරන්න